Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Tron coin unlimited earn பண்றதுக்கு ட்ரஸ்டடான வெப்சைட் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். சோ இந்த வெப்சைட்ல வந்து லைவா withdraw பண்ணியும் காமிக்க போறேன். இன்ஸ்டன்ட்டா பேமெண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிடுது. இதே மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடியே ஷேர் பண்ணிருப்பேன். சோ அந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து பே அவுட் வந்து கரெக்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட ப்ரூஃபும் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. First நம்ம இந்த வெப்சைட்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்றத பாத்தறலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதோட லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுல உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் அதாவது மறுபடியும் பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இன்மிட் கோட் வந்து அதுவா ஜெனரேட் ஆகிரும். ஒருவேளை ஆகல அப்படினா நீங்க சைல ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அல்லது கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்சா கேட்டிருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வந்ததும் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் 600 TRX நமக்கு ஃப்ரீயா பே பண்ணிடுவாங்க. இதில் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். ரெஃபரல் பண்ணுறது மூலமாகவும் உங்களால் இன்கம் வந்து எடுக்க முடியும். டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 5 TRX அல்லது 10 TRX இந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஸோ கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ இந்த கீழே வந்து ட்ரேடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி வந்து நிறைய TRX வந்து ரிசீவ் ஆக இருக்குது. அது எதையுமே நான் வந்து கிளைம் பண்ணல. ஏன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதே நான் மறந்துட்டேன். ஸோ அதனால எல்லாமே மொத்தமாக ரிசீவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ டெய்லி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் TRX வந்து ரெவன்யூவாக கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிறோம். இதில் வந்து நம்ம மைன் பண்ணுறது மூலமாக நம்ம நல்லா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ மைன் பண்ணுறதுக்கு நம்ம டெபாசிட் பண்ணணும். அதுவாக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு TRX அட்ரஸ் இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரான் காயினை கிளிக் பண்ணி சென்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண அட்ரஸை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி எவ்வளோ TRX கொடுக்கறதுக்கு விருப்பம் அப்படின்றத யோசிச்சுட்டு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 10 TRX போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 5 TRX கொடுத்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரிசீவ் ஆச்சு பேமெண்ட்டெல்லாம். அதனால தான் இந்த தடவை 10 TRX கொடுக்குறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததும் பேமெண்ட் வந்து எனக்கு சென்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 TRX வந்து ஸ்டேக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு எனக்கு ரிவார்ட்ஸ் கிடச்சிருந்துச்சி. அதை ஜஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால தான். இப்போ மறுபடியும் அந்த வெப்சைட்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு ரீசார்ஜ் கம்ப்ளீட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ TRX டெபாசிட் குவான்டிட்டியில் வந்து 10 TRX வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி மினிமமாக 5 TRX கொடுத்து அந்த வெப்சைட்டில் ட்ரை பண்ணேன். கரெக்டாக பே அவுட் கொடுத்த உடனே இதில் நான் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா இது கரெக்டாக பே அவுட் கொடுக்குறாங்கன்றனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. இப்போ வந்து பேசிக் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா லிமிட் இருக்குது. நம்ம வந்து எந்த அளவுக்கு டெபாசிட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வித்ட்ராவல் லிமிட் வந்து அதிகமாகும். ஸோ அதனால தான் இப்போ 10 TRXக்கு 0.25 TRX, இதே வந்து 5 TRXக்கு வந்து 0.15 TRX அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டோட ட்ரான் ரிசீவ் அட்ரஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். உள்ளே வரும்போது நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ கரெக்டாக பே அவுட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, Gion Mining TRX வெப்சைட். ஸோ அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. ஸோ அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியலன்னா இதே மாதிரி ப்ரொசீஜர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதில் வந்து எனக்கு கரெக்டாக பே அவுட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 4 TRX வந்து அதுலேருந்து வந்தால் தான், அதாவது ப்ரொமோஷன் அக்கௌண்ட்லேருந்து. ஏன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் ரெவன்யூன்னு ஒன்று கொடுக்குறாங்க டெய்லி. அது போக மைண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து டெய்லி ரெவன்யூ வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிறது. அதாவது 50 TRX, 60 TRX இந்த மாதிரி ரிசீவ் ஆகிறது. So adu poga basic account la vande namalukku konjam revenue vande generate agum. So daily once da vande neenga alla withdraw panna mudiyum. Ana nama endha lavukku adula invest pandromo andha lavukku nallave income vande generate panna mudiyum. Idilirundu vandha da pathinga indha 4 TRX 1.6 TRX 2 TRX 3.25 TRX அப்பற 0.15 TRX இது வந்து பேசிக் அக்கவுண்ட்ல இருந்து வந்தது. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா promotion account la vanda income da. So aduvum avangale namalukku kuduthiruvanga. So nammanaala kandipa invest panna payment vanda just 3 days la vanda eduthira mudiyum. Adanal bayapadona avashyam kedaiyadhu. Ungalku virupam irundha mattum neenga try panni paakalam. Kattayamla kedaiyadhu. In the video on the Kandipa useful in the console number, video potential like Pananga. In the render website or link okay description box lurka Venana use Panikonga, Ningano Telegram group join Panana, join Panikonga, Narea updates on the other than a Kurupa. So in or useful content to meet Pantra. Adavarikum. Bye bye.